இன்னைக்கு நம்ம வீடியோ இதை பத்தினா, சமீபத்துல உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி 6 பிப்ரவரி 2022 இன்று காலமானார் இசைக்குயில் லதா மங்கேஷ்கர். அவங்களோட லைஃப் ஜேர்னி பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க ஒரு லெஜெண்டரி சிங்கர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க செப்டம்பர் 28, 1929 மத்திய பிரதேசல பிறந்திருக்காங்க. ஆரம்ப காலத்துல இவங்களோட ஆர்வம் டான்ஸ்ல தான் இருந்திருக்கு. 4 வயசுல கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஆர்வத்தை இசை பக்கமா திருப்பியிருக்காங்க. இவங்களோட ஃபேன்ஸ்லாம் இவங்களை குவீன் ஆஃப் மெலோடினும் நைட்டிங்கல் ஆஃப் இந்தியானும் கூப்பிட்ருக்காங்க. இவங்க ஒரு பிளேபேக் சிங்கராக மட்டும் இல்லாமல் மியூசிக் கம்போசராகவும் ப்ரொடியூசராகவும் தடம் பதிச்சிருக்காங்க. லதா மங்கேஷ்கர் நேஷ்னல் ஃபில்ம் அவார்ட், ஃபில்ம் ஃபார் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு பல அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. மற்றும் இவங்களை ஹானர் செய்யும் விதமாக பாரத் ரத்னா, பத்மபூஷன், மகாராஷ்டிரா பூஷன்னு 6 ஹானரபிள் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் சாங் என்னென்னா 1942 இரியாசல்ன்ற மராத்தி சாங் தான். 1948 மஜ்பூர் மூவிக்காக இவங்க பாடிய பாடல் தான் இவங்களோட லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக மாறி இருக்கு. 1942 பிளேபேக் சிங்கராக ஸ்டார்ட் பண்ண இவங்க ஏஆர் ரஹ்மான், இளையராஜான்னு எல்லா மியூசிக் டைரக்டருடனும் சேர்ந்து கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட பாடல் பாடியிருக்காங்க. இப்படி இசை உலகை கட்டி போட்ட இவங்களை காலம் கடத்தி சென்றாலும் இவங்களின் பாடல் நம்மோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும். இவங்கள மாதிரி சாதிக்கணுங்கிற எண்ணமும் ஓயாத உழைப்பும் இருந்தால் எல்லாராலையும் எல்லாம் சாதிக்க முடியும்.